ஸ்ரீ குருவே நமக வணக்கம். மாணவர்களே, ஒன்றாம் வகுப்புக்கு இன்று நாம் பார்க்க இருப்பது வட்டமிடுக. சென்ற வகுப்பில் வந்து நம் வட்டமிடுக பார்த்தோம் இல்லையா? ஐ வரிசையிலிருந்து லை என்ற எழுத்திற்கு வட்டமிடுக பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு அடுத்த வரிசையான ஓ வரிசையிலிருந்து என்ன எழுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க, அந்த எழுத்து எந்த சொற்களில் வந்திருக்குன்னு பார்த்து அது கண்டுபிடித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், வட்டம் போட போகிறோம். பார்க்கலாமா? பாருங்கள், இன்னினுடைய தலைப்பு என்ன? வட்டமிடுக இல்லையா? என்ன எழுத்துக்கு வட்டம் போட சொல்லியிருக்காங்க பாருங்கள், கோ எழுத்தை வட்டமிடுக இல்லையா? இது கோ என்ற எழுத்து, குறில் எழுத்து இல்லைங்களா? பாருங்கள், நமக்கு என்னென்ன சொல் கொடுத்துருக்காங்க, இந்த கோ என்ற எழுத்து எந்த சொல்லில் வந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். பார்க்கலாமா? முதல்ல நமக்கு என்னென்ன சொல் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஒரு முறை சொல்லுங்கள் பாருங்கள், கோபுரம், கொடி, கொத்தமல்லி, கோதுமை, கோடு, கொழுக்கட்டை, கொசு, கோமாதா, கோட்டை, கொழுப்புச்சத்து, கொக்கு, கோலம். பாருங்கள், நமக்கு 12 சொற்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ கோ என்ற எழுத்து எந்த சொல்லில் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சொல் என்ன, என்ன சொல் கொடுத்துருக்காங்க, அதனுடைய பொருள் என்ன என்பதை பார்க்கலாம். பார்க்கலாமா? பாருங்கள், முதல் சொல் என்ன கொடுத்துருக்காங்க, கோபுரம். முதல் சொல் என்ன கொடுத்துருக்காங்க, கோபுரம். கோபுரம்னா என்ன? நம்ம எல்லாருமே கோவிலுக்கு போயிருப்போம் இல்லையா? நீங்கள் பெரிய பெரிய கோவிலுக்கு, அதாவது பழங்காலத்தில் கட்டப்பட்ட கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா, அது அதிகமாக சிவன் கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கலாம், உள்ள நுழைறதுக்கு முன்னாடி வந்து வாசலில் பார்த்தீங்கன்னா பெரிய கோபுரம் மாதிரி வச்சுருப்பாங்க, கட்டியிருக்காங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா? அதே போல் வந்து மதுரைக்கு போனீங்கன்னா 4 பக்கமும் கோபுரம் அமைச்சு கோவில் கட்டியிருப்பாங்க இல்லைங்களா? பெரிய பெரிய கோபுரம் எல்லாம் கட்டியிருப்பாங்க. நம்ம அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு மிக உயர்ந்த கோபுரங்கள் எல்லாமே வந்து எங்கே இருக்கும், கோவில்கள் வந்து கட்டப்பட்டிருக்கும். அந்த கோபுரம் ஒவ்வொரு தளத்திலும் பார்த்தீங்கன்னா சாமியுடைய உருவத்தலைகள், சிலைகள், அதாவது அந்த காலத்தில் வந்து பயன்படுத்திய வீரக்கலைகள், இல்லை உருவங்கள், இல்லை ஏதாவது உருவம் படைத்த சிலைகள் வந்து வைத்திருப்பாங்க இல்லைங்களா? அதுதான் ஒவ்வொரு பகுதியிலும் கோபுரத்தில் வந்து வைக்கப்பட்டிருக்கும். அதான் கோபுரம் பாருங்கள், கோ பு ர இம், கோபுரம். அடுத்த சொல் என்ன? இப்போ பாருங்கள், கோபுரத்தில் வந்து நமக்கு கோ என்ற எழுத்து வந்திருக்கா இல்லை இல்லையா? அதனால் வந்து அந்த சொல்லுக்கு நாம் என்ன பண்ண வேண்டாம், வட்டம் போட வேண்டாம் இல்லைங்களா? அடுத்த சொல் என்ன பாருங்கள், கொடி. அடுத்த சொல் என்ன? கொடி. கோ டி, கொடி. கொடியினுடைய முதல் எழுத்து என்ன? கோ இல்லையா? அப்போ இங்கே கொடுத்துருக்க எழுத்து என்ன? கோ. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த கோக்கு வட்டம் போடணும். போடலாமா? கோ டி, கொடி. கொடி என்னன்னு பார்த்தீங்கன்னா நமது தேசிய கொடி இல்லையா? நமது தேசிய கொடி எல்லாருக்குமே தெரியும், மூவர்ண கொடி, 3 வண்ணங்களை கொண்ட கொடி தான் நமது தேசிய கொடி. எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? பாருங்கள், நமக்கு சுதந்திர தின விழா வருது, குடியரசு தின விழா வருது இல்லைங்களா? சிறப்பு நாளன்று நாம் என்ன பண்ணுறோம், கொடி ஏற்றுமா இல்லையா? காலையில் கொடியேற்றி மாலையில் என்ன பண்ணுறோம், அதை இறக்கி விடுவோம் இல்லையா? கொடி. அடுத்த சொல் என்ன பாருங்கள், கொத்தமல்லி. கோ இல்லி, கொத்தமல்லி. கொத்தமல்லி, கொத்தமல்லி பாருங்கள், கொத்தமல்லியினுடைய முதல் எழுத்து என்ன? கோ இல்லையா? அப்போ அந்த எழுத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், வட்டம் போடணும் இல்லைங்களா? கோ இல்லி, கொத்தமல்லி. கொத்தமல்லி தழை வந்து எங்கே பார்த்துருப்பீங்கன்னா வீட்டில் சமைக்கிறதுல வந்து அம்மா வந்து பயன்படுத்துவாங்க இல்லையா? மல்லி வந்து வாசனை தரக்கூடிய ஒரு தழை, தழைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது நம்ம பயன்பட அன்றாட உணவு வகைகள் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒன்று என்ன, கொத்தமல்லி. அடுத்தது பாருங்கள், கோதுமை. அடுத்த சொல் என்ன? கோதுமை. கோ தூ மை, கோதுமை. கோதுமையிலேருந்து கோ என்ற எழுத்துருக்கா இல்லை இல்லையா? அப்போ அந்த சொல்லுக்கு நாம் என்ன போட வேண்டாம், வட்டம் போட வேண்டாம் இல்லையா? கோதுமை, கோதுமையில் வந்து என்ன செய்வாங்க, சப்பாத்தி செய்வாங்க இல்லையா? சப்பாத்தி வந்து நமக்கு சத்தான உணவுப் பொருட்கள். அதிகமாக வந்து கோதுமை எங்கே விளையும் பார்த்தீங்கன்னா
பஞ்சாப் மாநிலத்தில் வந்து அதிகமாக வந்து விளைச்சல் தரக்கூடிய ஒன்று கோதுமை இல்லைங்களா. இப்போ அதிகமாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இரவு நேரங்களில் வந்து அதிகமாக நம்ம சப்பாத்தி வந்து சாப்பிட நமக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், கோடு. அடுத்த சொல் என்ன? கோடு. கோடு, கோடு. இப்போ கோடுக்கு வந்து நமக்கு கோ என்ற எழுத்து வந்திருக்கா இல்லை இல்லையா? அப்போ அந்த சொல்லுக்கு நாம் என்ன போட வேண்டாம்? வட்டம் போட வேண்டாம். கோடு என்னென்ன? கோடு போடுங்க, கோடு போட்டு எழுதுங்க நம்ம சொல்கிறோமா இல்லையா? எதுக்காக வந்து கோடு போட்டு எழுத சொல்கிறாங்கன்னா, என்ன எழுத்து மேலே வரணும், என்ன எழுத்து கீழே வரணும், எந்த எழுத்து இரண்டு கோடுக்கோ பட்டு எழுதணும். பாருங்கள், உங்களுக்கு உதாரணமாக வந்து நாங்கள் கூட என்ன பண்ணியிருக்கேன், கோடு போட்டிருக்குனா இல்லையா? கோடு போட்டு அதுக்குள்ளே என்ன எழுதியிருக்காங்க, சொற்கள் எழுதியிருக்குனா இல்லையா? அதே போல் ஒவ்வொரு வினாவும் எழுதி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், கோடு போடுவோம் இல்லையா. அடுத்த சொல் என்ன? குழுக்கட்டை. பாருங்கள், இந்த சொல் வந்து நமக்கு கேட்குறதுக்கு ஆசையாக இருக்கும். அதாவது வந்து கொழுக்கட்டை வந்து எல்லாருக்குமே வந்து பிடிக்கும், நமக்கு மட்டும் பிடிக்காது, யாருக்கு அதிகமாக ரொம்ப பிடிக்கும்? விநாயகருக்கு, பிள்ளையாருக்கு வந்து பிடித்த பொருள் என்ன? கொழுக்கட்டை இல்லையா? பாருங்கள், கோ உழு இ க இ டை, கொழுக்கட்டை. கொழுக்கட்டை எப்போ செய்வாங்க? விநாயகர் சதுர்த்தி வரும்போது விநாயகருக்கு பிடித்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொழுக்கட்டை தான். எவ்வளோதான் நம்ம வகை வகையாக சமைத்து வைத்தா கூட என்ன வச்சுருப்பாங்க, அந்த கொழுக்கட்டை வைத்திருப்பாங்க இல்லையா. பாருங்கள், கொழுக்கட்டையினுடைய முதல் எழுத்து என்ன? கோ. அப்போ அந்த எழுத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், வட்டம் போடணும் இல்லையா. அடுத்த சொல் என்ன பாருங்கள், கொசு. கோ சு, கொசு. கொசுனுடைய முதல் எழுத்து என்ன? கோ இல்லையா. அப்போ அந்த எழுத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், வட்டம் போடணும். இந்த கோ என்ற எழுத்து பாருங்கள், மூணு எழுத்து சேர்த்து ஒரே ஒரு எழுத்து தான். நீங்கள் தனித்தனித்தனியாக இருந்தால் நீங்கள் சொல்லக்கூடாது. கோன்னா ஒற்றை கொம்பு வரும், காவும் வரும், அது கால எழுத்து சேர்ந்து வந்ததான் கோ இல்லைங்களா. அது சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணோம், வட்டம் போடணும். கோ சு, கொசு. கொசு வந்து எப்படி உற்பத்தி ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம், இந்த மழை காலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மழை நீர் வந்து தேங்கியிருக்கும் இல்லையா. அப்போ அது அந்த தண்ணி அசுத்தமாக வரும்போது அந்த இடத்துல வந்து என்ன உற்பத்தி ஆகும், கொசு வந்து உற்பத்தி ஆகும். அதனால் வந்து நமக்கு உடல் காய்ச்சல் ஏற்படும், பல நோய்கள் வர காரணமாகவும் இருக்கும் இல்லையா. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா, நாம் இருக்கின்ற இடத்தை வந்து நம்ம எப்படி வச்சுருக்கணுமா, மிக தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். தண்ணீர் தேங்காமல் நம்ம என்ன பண்ணணும், பாதுகாப்பாக வைத்திருக்கணும் இல்லையா. தண்ணீர் இருந்தால் நம்ம அதை அந்த இடத்த நம்ம என்ன பண்ணணும், சுத்தம் படுத்தணும். அப்படி படுத்தணும்னா நமக்கு அந்த இடத்துல என்ன உற்பத்தி ஆகாது, கொசு உற்பத்தி ஆகாது இல்லையா. அடுத்தது பாருங்கள், கோமாதா. கோ மா தா, கோமாதா. கோமாதான்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பசுமாடு, பசு இல்லையா. கோ என்றால் பசு. கோமாதான்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பசு. இப்போ பாருங்கள், நம்மளுடைய பள்ளியில் கூட பாருங்கள், வெள்ளிக்கிழமை வந்து என்ன பண்ணுவாங்க, கோமாதா பசுமாடை வர வைத்து அதுக்கு சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்வாங்க. அந்த பேருக்கு தான் அது கோமா, கோ பூஜை சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? அப்போ அந்த பசுவிற்கு நம்ம வாரம் வாரம் வந்து பூஜை செய்து வந்தால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா. கோமாதா, கோ மா தா, கோமாதா. அடுத்த சொல் பாருங்கள், கோட்டை. கோ இட்டை, கோட்டை. இந்த கோட்டை என்ற சொல்லில் வந்து கோ என்ற எழுத்து இருக்கா இல்லை இல்லையா. அப்போ அந்த சொல்லுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டாம், வட்டம் போட வேண்டாம். இப்போ கோட்டை, கோட்டை என்ன என்ன, கோட்டைன்றது வந்து மதில் சுவர் தான் சொல்லுவோம், மிக உயரமாக இருக்கின்ற மதில் சுவர். அது வந்து எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வேலூர் கோட்டை போயிருந்தால் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த கோட்டை அரண்மனையில் வந்து மதில் சுவர் வந்து உயரமாக கட்டியிருப்பாங்க, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், கோட்டை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செஞ்சி கோட்டை, இது போல் இடங்கள்லாம் இருக்கும். அடுத்து பாருங்கள், கொழுப்பு சத்து. அடுத்த சொல் என்ன, கொழுப்பு சத்து. கோ உழு இப் பூ இச் சா இத் தூ, கொழுப்பு சத்து. கொழுப்பு சத்துனா என்ன பாருங்கள், அதாவது வந்து தேவையற்ற, அதாவது வந்து இப்போ நம்ம வந்து பர்கர் பீஸா இதெல்லாம் சாப்பிட்டா அதெல்லாம் வந்து தேவையற்ற உணவுப் பொருட்கள் இல்லையா. அந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடவே கூடாது. அதிகமாக எண்ணெய் பொருட்களை, ஆனால் அந்த எண்ணெய்
உற்பத்தியான பொருட்களை நம்ம என்ன பண்ணுறது சாப்பிடக்கூடாது. அப்படியெல்லாம் நம்ம அதை சாப்பிட்டோம்னா நமக்கு கொழுப்புச்சத்து வந்து அதிகமாக வரும். அப்போ கொழுப்புச்சத்து உற்பத்தியான நம்மளுடைய உடல் எப்படி இருக்கும், உடல் பருமன் பெருசாகிடும், குண்டாயிடுமா இல்லையா, அப்போ தேவையற்ற நோய்கள் வர ஆரம்பிக்கும். அது காரணம் என்ன, நாம் அதிகமாக தேவையில்லாத உணவுகள், அதாவது வந்து சாப்பிடக்கூடாத உணவுகளெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம் இல்லையா. இந்த பானிபூரின்றது, அதுவே பர்கர், அதுக்கடுத்து பீஸா, இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடவே கூடாது. அதே போல் வந்து எண்ணெய் பொருட்களை அதிகமாக நம்ம எடுத்துக்கொள்ளவே கூடாது. இதெல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டோம்னா நம்மளுடைய உடல் பருமன் வந்து பெருத்து போயிடும் இல்லையா. அப்போ கொழுப்புச்சத்தினுடைய முதல் எழுத்து என்ன, கோ இல்லையா. அப்போ அந்த எழுத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், வட்டம் போடணும். கொழுப்புச்சத்து எப்படி உருவாகுது, தேவையில்லாத பொருட்கள் உணவுப் பொருட்கள் நம்ம என்னது சாப்பிட்றதுனால தான் அது கொழுப்புச்சத்து நமக்கு உருவாகுது. அடுத்த சொல் பாருங்கள், கொக்கு. கோ இ கு கொக்கு. கொக்கினுடைய முதல் எழுத்து என்ன, கோ இல்லையா. அப்போ அந்த எழுத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், வட்டம் போடணும். கொக்கு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இல்லையா. கொக்கு என்ன நிறத்தில் இருக்கும், வெள்ளை நிறத்தில் இருக்கும் இல்லையா. இந்த அதிகமாக கொக்கு வந்து எந்த பகுதியில் வாழும் பார்த்தீங்கன்னா, நிலப்பகுதியில் வந்து வாழும், நீர்நிலைகளில் வந்து இருக்கும். ஏன்னா அதுக்கு தேவையான உணவு புழு பூச்சிகள் எல்லாம் எந்த பகுதியில் இருக்குன்னா நிலப்பகுதியில் வந்து இருக்கும். மண்ணுக்கு அடியில் வந்து இந்த புழு பூச்சி நிறையா இருக்கும் இல்லையா. அப்போ அந்த கொக்குக்கு தேவையான உணவு வந்து அங்கே இருக்கிறதுனால அந்த கொக்கு நிலப்பகுதியில் தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனுடைய கால்கள் எப்படி இருக்கும், கொஞ்சம் உயரமாக இருக்கும் இல்லையா. அடுத்து இது பாருங்கள், அடுத்த சொல் என்ன, கோலம். கோ ல இம் கோலம். கோலம் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீட்டுக்கு காலையில் என்ன பண்ணுவாங்க அம்மா எல்லாருமே வீட்டுக்கு வாசலில் வெளியில் என்ன பண்ணுவாங்க, கோலம் போடுவாங்க இல்லையா. கோ ல இம் கோலம். பாருங்கள் இன்றைக்கி வந்து எத்தனை சொற்கள் கொடுத்துருக்காங்க, 12 சொற்கள் கொடுத்துருக்காங்க. என்ன எழுத்துக்கு வட்டம் போட சொல்லியிருக்காங்க, கோ கோ என்ற எழுத்திற்கு வட்டம் போட சொல்லியிருக்காங்க. அந்த கோ என்ற எழுத்தில் வரக்கூடிய சொற்கள் என்னென்ன பார்க்கலாமா, கொடி, கொத்தமல்லி, கொழுக்கட்டை, கொசு, கொழுப்புச்சத்து, கொக்கு. 6 சொற்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோ என்ற எழுத்தில் வரக்கூடிய சொற்களாக வந்திருக்கு இல்லையா. இதே போல் நீங்களும் என்ன பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு வரிசையிலிருந்து ஏதாவது ஒரு எழுத்தை கொண்டு அதுக்கு ஏற்றா போல் நம்ம சொற்கள் அமைத்து அந்த எழுத்து எங்கே இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வட்டம் போடணும் சரிங்களா. மாணவர்களே நீங்களும் அதே போல் எழுதி பழகுங்கள். எமது ஆன்லைன் பாடங்களை தினமும் பெற கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்கள். எங்களுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நன்றி.